வெல்கம் டு மது சமையல். இன்னைக்கு நாம ராகி களி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த களியை வந்து நம்ம பால்ஸ் மாதிரி செஞ்சு நம்ம வச்சுட்டு நம்ம நல்லா சூடான கருவாட்டு குழம்பு இல்லை வந்து மொச்சப்பயிறு குழம்பு புளிக்குழம்பு அந்த மாதிரி இதுக்கு இந்த ராகி களி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வந்து ராகி களி வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப் அளவுக்கு நான் இந்த ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். ராகி மாவு நான் எந்த கப்பில் எடுத்துக்கிட்டனோ அதே கப்பில் நான் ரெண்டு கப்பு வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும். இதுதான் வந்து இதோட அளவு. பாருங்கள், இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச ராகி மாவுலேருந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக வந்து இப்போ எடுத்து கரைக்க போகிறேன். தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இது கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் கட்டியே இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இந்த தண்ணி வந்து நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்கணும், வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கட்டி இல்லாமல் கலக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு கனமான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கிண்டுறதுக்கு. மரக்கரண்டி அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த களி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. நான் அதை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம ராகி மாவு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ மீதி இருக்க ராகி மாவை இதில் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், மீதி இருக்க ராகி மாவும் நான் நல்லா இதில் சேர்த்துட்டேன். இதை வந்து நீங்கள் நல்லா கிளறணும். பாருங்க, இந்த மாவு வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் தான் நம்ம விஸ்க் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மரக்கரண்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ராகி மாவு வந்து நல்லா வேகணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாவது டைம் கொடுக்கணும். நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டேன். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வைக்கலாம். இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்போது நீங்கள் கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒட்டவே இல்லை. இதுதான் வந்து கரெக்டான பதம் ராகி களிக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா கையை வந்து நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டு இதை நல்லா பால்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு ஒரு பிளேட்டில் வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கையை தண்ணியில் நினச்சிட்டு நல்ல தண்ணியில் இதில் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த சூட்லேயே நீங்கள் வந்து உருட்டினீங்கன்னா தான் நல்லா ஷேப் உருண்டையாக வரும். பத்து நிமிஷங்கிறனால ஒரு பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கு. பாருங்க, அழகா ராகி களி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த ராகி களி உருண்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நம்ம என்ன எதுவுமே நம்ம சேர்க்கல. இந்த ராகி களிக்கு வந்து நான் வறுத்த மொச்ச புளிக்குழம்பு வந்து நான் வச்சுருக்கேன். அது வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வறுத்த மொச்ச புளிக்குழம்பு வந்து நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ஏ குழம்புல நீங்கள் கருவாடு கூட சேர்த்தீங்கன்னா இந்த ராகி களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மொச்ச குழம்புக்கு இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ராகியோட நன்மைகள் வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். ராகி வந்து ரொம்ப ஹெல்த்தி. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் ராகி வந்து சேர்க்க பாருங்கள். இந்த ராகி பாலில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ராகி களி உருண்டை, இதில் நிறையா வந்து கால்சியம் வந்து நிறையா இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்கனால என்னென்னா போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டீத்தும் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகும். இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் சம்மர் சீசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு நல்லாவே கூல் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும்.
நீங்கள் வெயிட் கண்ட்ரோல் டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த ராகி பால் வந்து ஒரு நல்ல ஒரு டயட்டுக்கான ரெசிபி. ராகி மாவில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து அந்த பசி எடுக்கிற தன்மையை வந்து கம்மி பண்ணும், அதாவது அந்த அப்பிடைட்டை வந்து நமக்கு கம்மி பண்ணும். ஸோ அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வெயிட் வந்து ரிடியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் இந்த ராகி பாலை வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ராகி பால் வந்து ஒரு நல்ல உணவு. இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா லெச்சித்தின், மித்தியோனைன் அந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இது என்ன பண்ணுன்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவலை வந்து நமக்கு கம்மி பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி ஃபேட் வந்து நமக்கு ரிடியூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இந்த ராகி ஃப்ளாரை, இந்த ராகி யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ற டிஷ்ஷஸ் வந்து நமக்கு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, அந்த மாதிரி ரிலாக்ஸிங் சென்சேஷன் நமக்கு வந்து வருது அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கு. இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிரும். நியூ மதர்ஸாக இருக்கீங்க, இப்போ வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா பால் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும் நீங்கள் இந்த ராகி பால் சாப்பிட்றனால. நீங்கள் இந்த ராகி களி உருண்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.